ஹாய் காய்ஸ், மார்ச் 2004 ஆஸ்திரேலியாவில் மார்னிங்டன் அப்படின்ற பகுதியில் ஆனா ஷார்ப் அப்படின்றவங்களும் அவங்களுடைய 20 மாதமே ஆன குழந்த கிரேஸ் ஷார்ப் மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்க. காணாமல் போய் கொஞ்ச நாளில் அவங்க வீட்டு பக்கத்தில் குப்பைகளையும் தேவையில்லாத பொருட்களையும் கொட்டி வைக்கிற இடத்துலேருந்து ஒரு பிளாக் கலர் பிளாஸ்டிக் பேக்கில் இவங்க ரெண்டு பேரோட டெட் பாடியை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களை யார் இவ்வளோ கொடூரமாக கொன்னா, எதுக்காக கொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த மர்டர் மிஸ்ட்ரி ஆஃப் ஷார்ப் ஃபேமிலி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காணாமல் போன ஆனா ஷார்ப்போட ஹஸ்பண்ட் ஜான் மைல் ஷார்ப் 28 February 1967 ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மார்னிங்டன் அப்படின்ற பகுதியில் தான் பிறக்கிறாரு. அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காமன்வெல்த் பேங்க்கில் வேலை செய்யும் பொழுது தான் நியூசிலாண்டில் பிறந்த ஆனா அப்படின்ற பொண்ணை மீட் பண்ணுறாரு. ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரை பிடிச்சி போய் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் August 2002 கிரேசி அப்படின்ற ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. பிறக்கும் பொழுதே கிரேசிக்கு ஹிப் டிஸ்பிளேசியா அப்படின்ற ஒரு குறைபாடோடு தான் அவங்க பிறக்கிறாங்க. இதனால் பிறந்து முதல் 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ கூட கிரேசியாவால் ஒழுங்காக தூங்க முடியல, சாப்பிட முடியல, அடிக்கடி வலி தாங்க முடியாமல் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இதனால் ஜான் ஷாப்புக்கும் ஆனா ஷாப்புக்கும் இடையில் நிறைய சண்டைகள் வருது. கிரேசியோட ட்ரீட்மெண்ட்காக நிறைய செலவாகுது, ஆனால் அது ஜான் ஷார்ப்புக்கு பிடிக்கலை. கிரேசியை பார்த்துக்க முடியாமல் அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டும் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. 2003 ஜான் ஷார்ப் அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போய் ஸ்பியர் கன் வாங்குறாரு. நார்மல் கன்னில் எப்படி புல்லட்டை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்பியர் கன்னை ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு திக்கான நீடில் யூஸ் பண்ணுறாங்க. இது மோஸ்ட்லி மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜான் ஷார்ப்புக்கு மீன் பிடிக்கிறதுல ஆர்வமும் இல்லை, ஆனால் இந்த கன்னை அவர் எதுக்காக வாங்கினாரு அப்படின்றது யாருக்குமே தெரியல. இந்த ஸ்பியர் கன்னை வச்சு எப்படி ஷூட் பண்ணுறது அப்படின்னு அவர் வீட்டு பேக்யார்டில் அவர் ப்ராக்டிஸும் எடுத்துக்கிறாரு. கிரேசிக்கு 15 மாதம் இருக்கும் பொழுது November 2003 ஆனா ஷார்ப் 2வது தடவை ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ஆனால் இது ஜான் ஷார்ப்புக்கு பிடிக்கல. முதல் குழந்தை மாதிரியே 2வது குழந்தையும் ஏதாவது ஒரு டிஸார்டரால் பாதிக்கப்பட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் அவருக்குள்ளே ஏற்படுது. முதல் குழந்தைக்கு செலவு பண்ண மாதிரியே இந்த குழந்தைக்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக ஆகும். இதுக்கு மேலே செலவு பண்ணுறதுக்கு அவர்கிட்ட காசும் இல்லை, விருப்பமும் இல்லை. அதனால ஆனா கிட்ட போய் இந்த குழந்தை வேணா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆனா இதுக்கு ஒத்துக்கல. இதனால ரெண்டு பேருக்கிடையில் ஒரு மிகப்பெரிய சண்டையே உருவாகுது. March 21, 2004 ஆனா அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தையோட ஒரு பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டிலுமே ரெண்டு பேருக்கிடையில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு பெரிய சண்டையில் போய் முடியுது. இந்த சண்டை 2 நாளாக தொடருது. March 23, 2004 தூங்கும்போது கூட அவங்க சண்டை போட்டுட்டு தான் தூங்குறாங்க. ஆனா ஷாப் தூங்கினதும் ஜான் அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பேக்யார்டுக்கு போய் அந்த ஸ்பியர் கன்னை எடுத்துகிட்டு வராரு. மேலே அமைதியாக தூங்கிட்டு இருக்க ஆனா ஷார்ப்பை பார்த்து அந்த கன்னை ஷூட் பண்ணுறாரு. ஷூட் பண்ணதும் அந்த திக்கான ஸ்பியர் ஆனா ஷார்ப்போட தலையில் சொருகி அந்த ஸ்கல் வரைக்கும் இறங்குது. கிட்ட போய் பார்க்குறாங்க, ஆனா இன்னுமே ப்ரீத் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் பின்னாடி போய் அவர்கிட்ட இருந்த இன்னொரு ஸ்பியரையும் அந்த கன்னில் லோட் பண்ணி ஆனாவை பார்த்து ஷூட் பண்ணுறாரு. அந்த ஸ்பியரும் அவங்க ஸ்கல் வரைக்கும் இறங்குது. கடைசியில் ஆனா இறந்தும் போகிறாங்க. அந்த பெட்டில் ரத்தம் வருதுன்றதுனால தவளை வச்சு அவங்க தலையில் சுற்றிட்டு கீழே போய் சோஃபாவில் படுத்து தூங்குறாரு. அடுத்த நாள் ஆகுது, காலையில் அந்த பெட்ரூமுக்கு வராரு. இவர் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்றதுனால அவர் ஷூட் பண்ண அந்த ஸ்பியரெல்லாம் அவங்க ஒய்ஃபோட தலையிலேருந்து எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஆனா ஷார்ப்பை தூக்கிட்டு போய் அவங்க வீட்டு பின்னாடி வச்சு புதைச்சிடுறாரு. இந்த விஷயம் அங்கே சுற்றி இருக்கிற யாருக்குமே தெரியல. பாடியை புதைச்சிட்டு கொஞ்ச நேரத்திலே கிரேசியை அவளோட சைல்ட் கேர் சென்டருக்கு கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணுறாரு. திருப்பவும் அந்த ஷாப்புக்கு போய் ஸ்பியர் கன்னில் லோட் பண்ணுறதுக்காக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பியரும் அவர் வாங்குறாரு. அன்னைக்கு சாயந்தரம் கிரேஸை திரும்பி சைல்ட் கேர் சென்டர்லேருந்து அவளோட வீட்டுக்கு பிக்கப் பண்ணிட்டு வராரு. March 27, 2004 கிரேசியை நைட்டை தூங்க வச்சுட்டு இவர் கீழே இருக்கிற சோஃபாவில் உட்காந்து நல்லா குடிக்கிறாரு. குடிச்சு முடிச்சுட்டு அந்த ஸ்பியர் கன்னை
அவங்க குழந்தையோட ரூம் நோக்கி கொண்டு போறாரு. பெட்டில அழகா தூங்கிட்டு இருக்க அந்த குழந்தையை நோக்கி ஸ்பியர் கன்னை ஷூட் பண்றாரு. அந்த ஸ்பியர் கன் கிரேசியோட ஸ்கல்லில் இறங்குது. வலி தாங்க முடியாம கிரேசி ரொம்பவும் கத்துறாங்க. இவருக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஏற்கனவே அவங்க ஒய்ஃபை கொண்டு அவங்க தலையிலிருந்து எடுத்து வச்சிருக்க இன்னும் ரெண்டு ஸ்பியரை கீழே போய் எடுத்துட்டு வராரு. இந்த ரெண்டு ஸ்பியரை கன்ல ரீலோட் பண்ணி அடுத்து அடுத்து கிரேசியோட தலையை பார்த்து சுடுறாரு. கிட்ட போய் பார்க்குறாரு, கிரேசி இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அதனால ஏற்கனவே தலையில சொருகியிருக்க அந்த ஸ்பியரை பிடுங்கி எடுத்துட்டு வந்து அந்த கன்ல திருப்பி ரீலோட் பண்ணி சுடுறாரு. கடைசியா கிரேசி அந்த இடத்துல இறந்து போறாங்க. கிரேசியோட தலையையும் தவல் வச்சு சுத்தி வச்சுட்டு கீழே போய் சோஃபால அமைதியா படுத்து தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில கடைக்கு போய் டக் டேப், ரெண்டு டாப்போலின் ஷீட், அப்புறம் மரத்தை வெட்டுறதுக்கு யூஸ் பண்ற ரம்பமும் வாங்கியிருக்காரு. டாப்போலின் ஷீட் அப்படின்றது மோஸ்ட்லி டென்ட் போறதுக்கோ இல்லை எதையாவது க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ற ஒரு பிளாஸ்டிக் ஷீட். முதல்ல கிரேசியோட பாடிய குப்பை போடுறதுக்கு யூஸ் பண்ணுற பேக்குள்ளே போட்டு அதுக்கு மேலே அவர் வாங்கி வச்சுருக்க அந்த டாப்போலின் ஷீட்டை போட்டு சுற்றி டேப்பை வச்சு நல்லா கட்டுறாரு. ஷார்ப்போட வீட்டுக்கு பக்கத்தில் குப்பைகளையும் தேவையில்லாத பொருட்களையும் கொண்டு போய் போடுறதுக்கு ஒரு லேண்ட்ஃபில் இருந்திருக்கு. கிரேசியோட டெட் பாடியை அவர் அந்த லேண்ட்ஃபில்க்கு கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் போட்டுட்டு வந்துடுறாரு. கூடவே கிரேசியோட ட்ரெஸ்ஸு, நிறைய டாய்ஸு அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே டிஸ்போஸ் பண்ணிடுறாரு. இப்படி டிஸ்போஸ் பண்ணுறதன் மூலியமாக நம்ம மாட்டிக்க மாட்டோன்னு அவர் நினச்சாரா என்னன்னு தெரியல. ஏற்கனவே அவர் வீட்டுக்கு பின்னாடி புதைச்சி வச்சிருக்க அவங்க ஒய்ஃபோட பாடியை தோண்டி வெளியெடுக்கிறாரு. அந்த பாடியை ரம்பத்தை வச்சு மூணு பீஸாக கட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க டிராப்பலின் ஷீட்டில் அந்த பாடியை போட்டு டேப்பை வச்சு சுற்றி முதல்ல கிரேசியை எப்படி டிஸ்போஸ் பண்ணாரோ அந்த எலக்ட்ரிக் சா கூடையே இந்த பாடியையும் அந்த இடத்துல போய் டிஸ்போஸ் பண்ணிடுறாரு. அதே நாள் ஆனாவோட மெயிலிருந்து ஆனாவோட அம்மாக்கு நான் ரொம்பவும் நல்லா இருக்கேன், உயிரோட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஷார்ப் அனுப்புறாரு. இப்படி பண்ணுறதன் மூலியமா அவங்க பொண்ணு செத்து போல உயிரோட தான் இருக்கான்னு அவங்க நம்புவாங்க அப்படின்னு அவர் நம்பினாரு. ஆனால் ஆனாவோட அம்மாக்கு இதுக்கப்புறம் தான் சந்தேகமே வருது. அவங்க திருப்பி பண்ண எந்த மெயிலுக்குமே ஆனா கிட்டேருந்து எந்த ரிப்ளைவும் இல்லாததுனால போலீஸ்கிட்ட போய் ஆனா காணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. இதை பற்றி ஜான் ஷாப் கிட்ட போலீஸ் விசாரிக்கும் பொழுது பக்கத்தில் செல்சி அப்படின்ற பகுதிக்கு தான் ஆனா அவங்க குழந்தைய கூட்டுட்டு போனாங்க. அவங்க வருவாங்கன்னு தான் நான் இன்னி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க காணாமல் போயிட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்பவும் அப்பாவியாக சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் போலீஸ் ஆனாவை தேடிட்டு இருந்தாலுமே ஆனா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக ஜான் ஷாப் ஆனாவோட அம்மா பர்த்டேக்கு ஆனா பேரில் இவர் ஒரு ஃப்ளவர் புக்கே அனுப்புகிறாரு. May 2004, ஜான் ஷாப் மீடியா இன்டர்வியூஸ் நிறையா கொடுக்குறாரு. நேஷ்னல் டெலிவிஷன்லேயும் போய் அவங்க குழந்தையும் ஒய்ஃபும் காணாமல் போனதை பற்றி நிறையா இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஒரு இன்டர்வியூவில் ஆனா, நம்ம கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கலாம், ஆனால் நான் இன்னும் உன்னை லவ் பண்ணுறேன். நீ என்னோடய அழகான குழந்தையோட அம்மா அப்படின்றத மறந்துடாத. நீ திருப்பி என்கிட்டயே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஆனாவை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. உங்களுக்கு யாருக்காவது ஆனாவை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கடைசியாக இன்டர்வியூ முடிக்கும் பொழுது என்னை பிடிக்காமல் வேறு யார் கூடயோ ஆனா ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. May 20, 2004, போலீஸ் ஜான் ஷாப் வீட்டுக்கு போய் இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனா என்னை பிடிக்காம யாரு கூடயோ ஓடி போயிட்டா அப்படின்னு சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. இதனால ஆனாவோட அம்மாவுக்கு ரொம்பவும் கோவம் வருது. அவங்க போலீஸ்கிட்ட போய் எனக்கு ஜான் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, ஏற்கனவே அவங்களுக்கிடையில் நிறைய சண்டைகள் வந்திருக்கு, அது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது போலீஸ்க்கும் ஜான் மேலே இருக்கிற சந்தேகம் அதிகரிக்குது. June 22, 2004, போலீஸ் ஜானை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. முதல் இன்டர்வியூவில் சொன்னதையே சொல்கிறாரு. ஆனால் ரெண்டாவது இன்டர்வியூவில் ஆனாவோட அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவரே தான் தான் இந்த கொலையை பண்ண அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. இந்த கொலையை எதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவ என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா, எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லை, அதனால தான் என் ஒய்ஃபை கொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒய்ஃப் இறந்து போனாலும் குழந்தை கிரேசியை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் கிரேசியையும் கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
ஆனா ஆனாவோட ஃபேமிலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரேசி அவங்களுக்கு பிறந்து கொஞ்ச நாள்லே ஆனா அவங்க ஃபேமிலிக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. அந்த லெட்டர்ல ஜான் கிரேசிய ரொம்பவும் அபியூஸ் பண்றாரு, எனக்கு அது பிடிக்கல, அதை பத்தி கேட்டா என்ன திட்டாரு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அதை வச்சு ஜான் கிரேசிய அப்யூஸ் பண்ணியிருக்காரு, இதை பற்றி கேட்டதுனால தான் ஆனாவை அவர் கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி போலீஸ் ஒரு அசம்ஷனுக்கு வராங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த மார்னிங்டன் லேண்ட்ஃபில்ல ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க. மூணு வாரம் தேடினதில் கடைசியாக ஆனாவோட டெட்பாடியையும் கிரேசியோட டெட்பாடியையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கூடவே கிரேசியோட ட்ரெஸ்ஸு, டாய்ஸ், அவர் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அந்த எலக்ட்ரிக் ரம்போனு எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. ஜான் ஷார்ப்பை கடைசியாக கொலை பண்ண குற்றதுக்காக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் விக்டோரியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. August 5, 2005 ரெண்டு கொலை பண்ண குற்றதுக்காக ஜான்க்கு 33 வருஷம் நான் பரோலோட 2 ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இதோட த மர்டர் மிஸ்ட்ரி ஆஃப் ஷார்ப் ஃபேமிலி சால்வ் ஆகுது.